மூன்றாம் வகுப்பு தமிழ் அலகு இரண்டு தூக்கணாங்குருவியும் ஒட்டகச் சிவிங்கியும். இந்த தூக்கணாங்குருவியை பற்றி சொல்லணும்னா இந்த பறவை தலைகீழாக கூடு கட்டி வாழும் பறவை அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு அருமையான கதை. வாங்க இந்த கதையை படிப்போம். கரெக்டாக நீங்களும் விரல் வச்சு கவனிச்சிட்டே வாங்க, திருப்பி மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வாங்க. காட்டில் இருந்த பெரிய மரம் ஒன்றின் கிளையில் தன் குஞ்சுகளுடன் கூட்டில் தூக்கணாங்குருவி ஒன்று வசித்து வந்தது. அதன் குஞ்சுகள் கீச் கீச் என்று ஒலி எழுப்பி மகிழ்ச்சியுடன் இருந்தன. அப்போது அந்த வழியாக ஒட்டகச் சிவிங்கி ஒன்று வந்தது. அதாவது ஒரு காடு, அந்த காட்டில் பெரிய மரம், அந்த மரத்தில் ஒரு குருவி, என்ன குருவின்னு பார்த்தோம், தூக்கணாங்குருவி கூடு கட்டிகிட்ருக்கு. அதனுடைய குஞ்சுகள்லாம் சத்தம் போட்டுட்ருக்குது, கீச் 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 கீச்சுன்னு சத்தம் போட்டுட்டே இருக்குது. அப்போ அந்த வழியாக ஒரு ஒட்டகச்சிவிங்கி வருது. ஒட்டகச்சிவிங்கி என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். அப்பாடா, என்ன வெயில், என்ன வெயில், இந்த மரத்தின் அடியில் கொஞ்ச நேரம் ஒதுங்கலாம் என நினைத்தது. அப்போது தூக்கணாங்குருவி குஞ்சுகள் மகிழ்ச்சியுடன் சத்தமிட்டு கொண்டிருந்தன. என்ன ஒரே சத்தம் என ஒட்டகச் சிவிங்கி மேலே பார்த்தது. மரக்கிளையில் உள்ள கூட்டில் இருந்த தூக்கணாங்குருவி குஞ்சுகள் சத்தமிட்டு கொண்டு இருப்பதை பார்த்து கோபம் கொண்ட ஒட்டகச் சிவிங்கி மரக்கிளையை பிடித்து உலுக்கியது. அப்போ பாட ரொம்ப வெயிலாக இருக்கேன்னு இந்த மரத்து நிழலில் வந்து நின்னது. இந்த தூக்கணாங்குருவி குஞ்சுகளை சந்தோஷமாக கிச்சு கிச்சின்னு சத்தம் போட்டுட்டு இருந்தது. ஆனால் அது ஒட்டகச் சிவிங்கிக்கு ஒரே என்ன பண்ணிருச்சு, எரிச்சலை உருவாக்கிருச்சு. உடனே என்ன பண்ணுது, கோபம் வந்து அது அந்த மரக்கிளையை பிடிச்சி உலுக்குது. தூக்கணாங்குருவிக்கு கோபம் வந்துடுச்சு. என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஏய் ஒட்டகச் சிவிங்கியே, ஏன் மரக்கிளையை உலுக்குகிறாய், என் கூட்டில் உள்ள குஞ்சுகள் பயப்படுகின்றன அப்படின்னு கேட்குது. ஏன் போட்டு இப்படி இந்த மரத்தை உலுக்குற, என்னோடய குஞ்சுகள்லாம் பயந்து போயிருச்சு அப்படின்ட்டு ஒட்டகச் சிவிங்கி. உன் குஞ்சுகள் கத்துவது எனக்கு பிடிக்கவில்லை. அதெல்லாம் சரி, உன் குஞ்சுகள் சத்தம் போடுறது என்ன பண்ணல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லுது. அப்போது தேனி ஒன்று பறந்து வந்து மரத்தில் உள்ள பூவில் அமர்ந்தது. அதோட தேனி என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஒட்டகச் சிவிங்கியே, மரம் அனைவருக்கும் பொதுவானது, தூக்கணாங்குருவி கூடு கட்டி வாழ்கிறது, உனக்கு ஓய்வெடுக்க நிழல் தருகிறது, எனக்கு இம்மரத்தில் உள்ள பூக்களில் இருந்து தேன் கிடைக்கிறது, எனவே நாம் அனைவரும் நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு அது தன்னுடைய கருத்தை சொல்லுது. ஏன்னா மரம்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தான். எல்லா நிறைய பறவைகள் கூடு கட்டி வாழுது, நிறைய பறவைகள் விலங்குகள் மனிதர்களுக்கு நிழல் தருகிறது, தேனீக்கள் அதிலிருந்து தான் தேன் எடுக்குது, அதனால் நம்ம என்ன செய்வோம்னா நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு தேனி சொல்லுது. ஆனால் இதுக்கெல்லாம் அந்த ஒட்டகச் சிவிங்கி ஒத்துக்கச்சா, இல்லை இல்லை, நான் உங்களுடன் சேர முடியாது, எனக்கு இந்த குஞ்சுகள் கத்துவது பிடிக்கவில்லை. மீண்டும் மரக்கிளையை ஒட்டகச் சிவிங்கி உலுக்கியது. சொல்ல, நான்லாம் உங்களோட நண்பர்களால் இருக்கவே முடியாது, அது இந்த குஞ்சுகள் கத்துறது சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் போட்டு என்ன பண்ணுது, அந்த மரத்தை உலுக்குது. தூக்கணாங்குருவி குஞ்சுகள் பயந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க என மீண்டும் அலறின. இப்போ அந்த குஞ்சுகள் இன்னும் பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிருச்சு. உடனே தேனி என்ன சொல்லுது, கவலைப்படாத தூக்கணாங்குருவி, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். அருகில் உள்ள குளத்தில் புத்திசாலி தவளை வாழ்ந்து வருகிறது, அதனிடம் சென்று உதவி கேட்போம். அதனால் நம்ம அந்த தவளைக்கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்போம் அப்படின்னு இந்த தேனி தூக்கணாங்குருவியை தவளையிடம் அழைத்து செல்கிறது. இப்போ இங்கே பாருங்கள், அந்த குளத்தில் இருக்கிற தவளையை பார்த்துட்டு ஐடியா பண்ணுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. தேனி ஒட்டகச் சிவிங்கியின் அடாத செயலை தவளையிடம் கூறியது. தூக்கணாங்குருவியும் தன் நிலையை கூறி
தவளையிடம் உதவி கேட்டது. தவளை, உங்களுக்கு கட்டாயம் உதவுகிறேன். தண்ணீர் குடிக்க வரும்போதெல்லாம் இந்த ஒட்டகச்சிவிங்கியின் கால்களில் மிதிப்பட்டு எங்கள் இனம் அழிந்து போகிறது. அதனால் நாம் படும் துன்பம் அதற்கு தெரியவில்லை. அதற்கும் அந்த நிலை ஏற்பட்டால்தான் தானாகவே புரிந்து கொள்ளும் போலிருக்கிறது அப்படின்னு தவளை சொல்லுது. அப்போ மறுநாள் ஒட்டகச்சிவிங்கி வழக்கம் போல் அந்த மரத்தின் அருகில் வருகிறது. அடுத்த நாள் ஒட்டகச்சிவிங்கி அந்த மரத்து பக்கத்தில் வருது. வந்துட்டு ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு அந்த மரத்துக்கடியில் நின்று ஓய்வெடுத்துட்டு இருக்கு. அப்போ ஆடா, இன்று கொஞ்சம் வெயில் பரவாயில்ல. அட, அது என்ன, அந்த தேனி கூட்டம் எப்போது பார்த்தாலும் நொய்யி நொய்யின்னு சத்தம் போடுதே. இரு இரு, இப்போ உங்களை என்ன செய்கிறேன்னு பாருங்க அப்படின்னு அந்த தூக்கணாங்குருவி மாதிரியே தேனியையும் நினச்சிடுச்சு. தேனீக்களின் கூட்டை ஒட்டகச்சிவிங்கி தன் தலையால் தட்டி கலைக்கிறது. சினம் கொண்ட தேனீக்கள் ஒட்டகச்சிவிங்கியின் காதை கடிக்கின்றன. வழி பொறுக்க முடியாமல் ஒட்டகச்சிவிங்கி அருகிலிருந்த குளத்தில் விழுகிறது. அது விழுந்ததால் அங்கிருந்த தவளைகள் அதன் உடல் மீது அங்கும் இங்கும் ஓடுகின்றன. தண்ணீரிலிருந்து தட்டு தடுமாறி எழுந்த ஒட்டகச்சிவிங்கி மீண்டும் மீண்டும் கூச்சம் தாங்காமல் தண்ணீரில் விழுகிறது. தேனீக்கள் கொட்டிக்கொண்டே இருக்கின்றன. அப்போ அந்த தலையால் கழிச்ச உடனே அந்த தேன் கூட்ட தேனீக்களுக்கு கோபம் வந்து கொட்ட ஆரம்பிச்சிச்சு. வலி தாங்க முடியாமல் அந்த தண்ணிக்குள்ளே போய் படுத்துக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போகும்போது, அந்த குளத்துக்குள்ளே போகும்போது தவளைகள் அது மேலே ஏறி ஓட ஆரம்பிச்சிருச்சு. அது அந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு ரொம்ப கூச்சமாக ஆயிடுச்சு. இப்போ தேனீக்களும் அதை கொட்டிக்கிட்டே இருக்குது, தவளைகளும் அது மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. அதனால் வலி பொறுக்கவே முடியலை. உடனே என்ன சொல்லுது, ஐயோ தேனீக்களே, என்னை கொட்டாதீர்கள், தவளைகளே, என் மீது ஏறாதீர்கள் என்று கத்தியது. நமக்கு ஏற்பட்டது போலத்தானே அந்த தூக்கணாங்குருவிகளுக்கும் ஏற்பட்டிருக்கும். தங்கள் கூட்டை கலைத்ததால் தானே அந்த தேனீக்களும் என்னை கொட்டின. பாவம், அந்த தவளைகள் எத்தனை முறை அவற்றை நான் காலால் மிதித்திருக்கிறேன். எனக்கு வலித்தது போல அவற்றிற்கும் வலித்திருக்கும் என்று ஒட்டகச்சிவிங்கி தான் செய்த தவற்றை எண்ணுகிறது. இனிமேல் யாருக்கும் தொல்லை தரமாட்டேன், துன்பம் செய்ய மாட்டேன் என்று உண்மையாகவே மனம் வருந்தியது ஒட்டகச்சிவிங்கி. மேலும் தன் தவற்றை பொறுத்து கொள்ளுமாறு அனைவரிடமும் வேண்டியது. பின்னர் அனைவரோடும் இணைந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது. அப்போ ஒட்டகச்சிவிங்கிக்கு வலிக்கும் போது தான் மற்றவர்களுக்கும் இது போல தான் வலி இருக்கும் அப்படிங்கிறது அது புரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் தான் தன்னுடைய தவறை உணர்ந்துட்டு தன் நண்பர்களிடம் மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க எல்லாத்துடனும் சேர்ந்து நண்பர்களாக மகிழ்ச்சியுடன் அந்த ஒட்டகச்சிவிங்கி வாழ்ந்தது. இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளும் கருத்து என்னவென்றால், நல்லதே நினைப்போம், நன்மை பெறுவோம். நீங்கள் இது போல் நட்பை வலியுறுத்தும் கதை வேறு ஏதாவது கதையை எனக்கு சொல்லுங்கள். அதோடு அந்த தவளையோட நல்ல குணத்தை பற்றியும் உங்களுக்கு என்ன புரிஞ்சதோ, உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை எனக்கு சொல்லுங்கள்.